ஹலோ, வெல்கம் டு ஏகே ஸ்டோரிஸ். நீங்கள் நான் பார்க்க போகிறது கம்யூனிகேட்டர் அப்படின்ற சீரீஸோட ஃபஸ்ட்டு பாகம். இது ஒரு 4 பாகம் வரலாம். இதை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த கதை புரியும். இது ஒரு காமிக்கல் ஸ்டோரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் 2050 வாழ்ந்துட்டுருக்கிறேன். இந்த 2050 டெக்னாலஜி மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருந்தது. அதிவேகமாக பறக்கக்கூடிய பைக்ஸ், ஃப்ளைட்ஸ்ன்னு சொல்லி இந்த உலகமே மாறி போயிருந்தது. கட்டிடங்கள் கூட வானத்தோட அளவுக்கு வளர்ந்துருந்தது. ஆனால் எல்லாரும் டெக்னாலஜி நோக்கி ஓடிட்டு இருந்தாங்க. என்னோட யோசனை மட்டும் பின்னோக்கி ஓடிட்டு இருந்தது. அதாவது, நான் பழமையான பொருட்களை கண்டுபிடிக்கிற ஒரு ஆர்காலஜிஸ்ட், ஒரு மிஸ்ட்ரி சால்வரும் கூட. தொலைந்து போன பல நகரங்களை நம்மளோட கவர்மெண்ட்டோட ஆர்டர் படி நான் நிறைய கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறேன். இந்த மிஷினெல்லாம் முடிச்சுட்டு என்னோட வீட்டு மாடியில் நான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு கால் வந்தது. ஹலோ ஸ்டீஃபன், ஹவ் ஆர் யூ? ஐ எம் ஃபைன் பாஸ், ஆர் யூ? என்ன விஷயம், கால் பண்ணியிருக்கீங்க? ஐ எம் ஃபைன். ஒரு மிஷின் கவர்மெண்ட் ஓகே பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு ஒரு டீம் ரெடி பண்ணியிருக்கோம். என்ன மிஷின் பாஸ், சொல்லுங்கள். ஆஃபீஸ்க்கு வாங்க, உங்களுக்கு உங்கள் டீமுக்கு சொல்கிறேன். என்னோட பாஸ் ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறம் நான் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போனேன். அங்கே போனதுக்கப்புறம் என்னோடய டீம்மேட்ஸ் யாருன்னு எனக்கு காமிச்சார். அவங்க 3 பேரும் என்கிட்ட ஒவ்வொருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க ஆரம்பித்தாங்க. என்னோட பேர் ஜேம்ஸ், நான் ஒரு ரூட் மேப்பிஸ்ட். உங்கள் கூட சேர்ந்து வேலை செய்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. நான் தான் ஜகதீஷ், கோட் பிரேக்கர். ஸ்டீஃபன், உங்கள் டீமில் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் தான் சாம், ஓசன் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட். ஸ்டீஃபன், உங்கள் டீமில் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அப்புறம் நான் ஸ்டீஃபன், நான் ஒரு ஆர்காலஜிஸ்ட் அண்ட் மிஸ்ட்ரி சால்வர், உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நாங்கள் 4 பேர் ஒரு டீம். நாங்கள் என்ன வேலை பார்க்கணுன்னு எங்கள் பாஸ் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தார். 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி குந்தேரி ராஜ்யம் என்ற ஒரு தேசம் இருந்தது. அந்த தேசத்தோட மன்னர் தான் ராஜகுமாரன். அவருடைய பலமே அவருடைய வாள் தான். அந்த வாளை வச்சு பல நாடுகளை கைப்பற்றியிருக்காரு. இப்போ அந்த தேசமும் அவருடைய வாளும் அரபிக்கடலில் தான் இருக்குது. அந்த வாளையும் அந்த நகரத்தையும் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இயற்கை சீடத்தால் அந்த தேசம் கடல் கடியில் போயிடுச்சு. அதை கண்டுபிடிச்சா தான் அவருடைய முழுமையான வரலாறு தெரிய வரும். இதுதான் கவர்மெண்ட் உங்களுக்காக கொடுத்த மிஷின். இந்த மிஷினை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாளே நாங்கள் அந்த கடலுக்கு போனோம். 4 பேர் அந்த கடலுக்குள்ளே போய் அந்த நகரத்தையும் கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு வழியாக அந்த நடுக்கடலுக்கு நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். அதனால் நாங்கள் 4 பேரும் தண்ணியில் குதிக்க ஆரம்பித்தோம். தண்ணியில் குதித்ததுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொருத்தரும் நீச்சல் அடிச்சுட்டு ஆழ்கடல் வரைக்கும் போனோம். அங்கே நிறைய அழகான இடங்கள் இருந்தாலும் ரொம்ப ஆபத்தான பகுதியாக இருந்தது. என்னென்ன உயிரினங்கள் வந்து தாக்குன்னு சொல்லவே முடியாது. அப்படி தான் சாமட்டும் பிரிஞ்சு தனியாக போயிட்டார். அவர் வேறு வழியில் போனதுனால அவரை துரத்திட்டு 2 ஷார்க் பின்னாடியே வந்துச்சு. அந்த ஷார்க்லேருந்து தப்பிச்சு எப்படியோ எங்களோட வந்து சேர்ந்துட்டார். சேர்ந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒரு வழியாக அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். ரொம்ப நேரம் பயணத்துக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சதுனால ரொம்ப களைப்பாக இருந்தது. எப்படியோ அந்த நகரத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த வாழை மட்டும் எடுத்துட்டால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிஷின் முடிஞ்சிடும். நாங்கள் உள்ளே போய் அந்த வாழை எடுக்க போனோம். அங்கே ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும்தான் இருந்தது. அதை எடுத்துகிட்டு கடலுக்கு மேலே வந்தோம். வந்ததுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு போனோம். அதை சுத்தம் பண்ணி பார்க்கும்பொழுது வெறும் புக்கு மட்டும்தான் இருந்தது. இந்த புக்கு 7500 வருடம் பழமையானதுன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தெரியுது. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மேப்ஸ் இருந்தது. அதுவும் பாதி கிழிஞ்ச மேப்ஸ். அதோட சில விடுகதைகளும் இருந்தது. விடுகதைகளை சால்வ் பண்ணால் தான் அடுத்த மேப்போட பகுதி கிடைக்கும் போட்டிருந்தது. கண்ணெட்டும் தூரம் வரை கட்டிடமில்லை, காண்பதெல்லாம் மாயை, கதிரவனும் கண்ணை மறைக்கும் பகுதின்னு இருந்தது. கோட் பிரேக்கரான ஜெகதீஷ்ட இந்த விடுகதையை சால்வ் பண்ண சொல்லி நாங்கள் கேட்டோம். கண்ணெட்டும் தூரம் வரை கட்டிடமில்லை, காண்பதெல்லாம் மாயை, கதிரவனே கண்ணை மறைக்கும் பகுதி. இதை யோசிச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக கண்ணெட்டும் தூரம் வரை கட்டிடமில்லை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பாலைவனமாக தான் இருக்கணும். அந்த பாலைவனத்தோட பேரை நான் கடைசியாக கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பாலைவனத்தோட நேம் என்னென்னா ஜெண்டாரா பாலைவனம். என்ன சொல்கிறீங்க ஜெகதீஷ், ஜெண்டாரா பாலைவனமா? அது ரொம்ப ஆபத்துகள் நிறைந்த பகுதியாச்சே. அங்கே போன மனிதர்கள் யாரும் உயிரோடு திரும்பி வந்ததில்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? நம்ம உலகத்திலே கொடூரமான பகுதியில் அதுவும் ஒரு இடம். சரி வாங்க, நம்ம கண்டுபிடிப்புக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். நம்ம ஹெலிகாப்டரில் நம்ம போகலாம். நேம் சொன்னபடியே நாங்கள் ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு அந்த ஜெண்டாரா பாலைவனத்துக்கு கிளம்பினோம். ஜெண்டாரா பாலைவனத்துக்கு சென்றடைய 2 நாள் ஆகும். 2 லேட்டர், இதுதான் ஜெண்டாரா பாலைவனம்.
இங்கே மனிதர்களே வந்ததில்லைன்னு ஜேம்ஸ் சொன்னார். ஆனால் இப்போ நாங்கள் நாலு பேர் இந்த மேப்பை தேடி வந்திருக்கோம். இப்படியாவது இந்த மேப்பை கண்டுபிடிச்சிட்டு தான் நாங்கள் போவோம். இந்த மேப்பை கண்டுபிடிச்சாதான் நாங்கள் முன்னாடி கண்டுபிடிச்ச மேப்போட இணைச்சு பார்க்கும்போது ஒரு விடுகதை கிடைக்கும்னு அந்த புக்கில் போட்டிருந்தது. அதனால் அந்த மேப்பை தேடி நாங்கள் ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருந்தோம். சாம் மட்டும் எங்களை விட்டு தனியாக போயிட்டு இருந்தார். நான் ரொம்ப களைப்பாக இருக்கேன். அதோ அங்கே ஒரு லேக் இருக்குது, நான் போய் அங்கே தண்ணி குடிச்சிட்டு வரேன். சாம் நில்லுங்க, அது லேக் இல்லை, அது இந்த பாலைவனம் கிரியேட் பண்ணுற ஒரு மாயை. அதில் தயவு செஞ்சு சிக்கிறாதீங்க. நாங்கள் சொல்ல சொல்ல கேட்காம சாம் அந்த புதை வனத்தில் சிக்கிட்டாரு. ஐயோ, என்னை யாராவது காப்பாற்றுங்க, நான் மாட்டிக்கிட்டேன், என்னை யாராவது காப்பாற்றுங்க, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, யாராவது காப்பாற்றுங்க. நாங்கள் சாமை காப்பாற்ற எவ்வளோ முயற்சி பண்ணோம், எங்களால் அவரை காப்பாற்றவே முடியல. அந்த புதை மணலில் அவர் விழுங்கிருச்சு. காண்பதெல்லாம் மாயின்னு சொல்லி அந்த விடுகதையிலே போட்டிருந்தது. அந்த மாயிலே சிக்கி இப்போ சாம் இருந்துட்டாரு. இவருக்காகவாது அந்த வாழை கண்டுபிடிப்போம். அந்த வாழை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் எத்தனை ஆபத்துக்களை கடந்து போக வேண்டியது இருக்கோ எங்களுக்கு தெரியல. சாமை இருந்து இன்னும் சுவடு கூட ஆறல, அதுக்குள்ளே ஒரு மணல் பயில் வீச ஆரம்பிச்சது. புயல் அடித்து ஓஞ்சதுக்கப்புறம் ஒரு மாயமான நகரம் உருவாக ஆரம்பிச்சது. அந்த நகரத்துக்குள்ளே எங்கள் மூணு பேத்தையும் இழுத்து கூட்டிகிட்டு போச்சு. நாங்கள் தேடி வந்த மேப் இங்கே தான் இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் ஒருத்த மட்டும் அந்த கோட்டைக்குள்ளே போனேன். அங்கே பல ட்ராப்ஸ் இருந்தது, அதிலிருந்து தப்பிச்சு எப்படியோ நான் அந்த கோட்டைக்குள்ளே வந்துட்டேன். அங்கே ஒரு மேப்போட பகுதி இருந்தது, எப்படியோ நான் அந்த மேப்பை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பாதி மேப்பையும் நாங்கள் முன்னாடி கண்டுபிடிச்ச இன்னொரு பாதி மேப்பையும் இணைச்சு பார்த்தோம். அப்போ ஒரு விடுகதை உருவாச்சு. காரிருளோ கண்ணை மறைக்கும், வெள்ளை மிருகம் முன்னை தடுக்கும், நீ தேடி வந்த இடம் இதுவோ அப்படின்னு சொல்லி அந்த விடுகதை உருவாச்சு.